இனி நம்ம ஊர் பகுதிகளில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 10 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. களியக்காவிளை கொரோனா சோதனை சாவடியில் பணியாற்றிய செவிலியர் குவைத்திலிருந்து வந்த நபர் உட்பட 10 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தற்போது 60 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகை நாட்டுப்படகு மீனவர்களின் வலையில் மத்தி மீன்கள் அதிகமாக சிக்கியதில் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டும் கடலுக்கு சென்று வந்தனர். அவர்களுக்கு கலப்பு மீன்கள் மட்டுமே கிடைத்து வந்தது. இந்நிலையில் அதிகளவு மத்தி மீன்கள் கிடைத்ததோடு மக்கள் ஆர்வமாக வாங்கியதால் கூடுதல் விலைக்கு விற்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் தொழிற்பேட்டையில் ராட்சத இரும்பு சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். இரும்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் லாரிகளில் இரும்பு ஏற்றும் பணி நடந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக இரும்பு சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி கணேஷியாம் பாலே என்பவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் 200க்கும் மேற்பட்ட பழ வியாபாரிகள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். கொரோனா அச்சுறுத்தலால் நேதாஜி காய்கனி சந்தை மூடப்பட்டு வவுசி பூங்கா மைதானத்திற்கு மாற்றப்பட்ட போது பழக்கடைகளுக்கு இடம் ஒதுக்கப்படாததை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மாநகராட்சி உதவி ஆணையர் விஜயகுமார் கடைகளை ஒதுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் அரசின் போலி ஹோலியோகிராம் முத்திரையை கொண்டு மது விற்பனையில் ஈடுபட்ட ஆலைக்கு கலால் துறையினர் சீல் வைத்துள்ளனர். ஆலையில் எவ்வளவு மது உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளவு விற்பனை செய்யப்படுகிறது என கண்டறிவதை தடுக்கும் விதமாக போலி முத்திரை பயன்படுத்தப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து கலால் துறையினர் கொடுத்த புகாரின் பேரில் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி விவசாயிகளின் பல ஆண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக கொடையூரில் முருங்கைக்காய் பவுடர் தொழிற்சாலை அமைக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். அரவக்குறிச்சி அருகே உள்ள கோவில்பட்டியில் முருங்கை விவசாயிகளுக்கு நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 கோடியே 25 லட்சம் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினாா்.